ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். நான் தான் உங்கள் ஸ்பைடர் ஸ்ரீ. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வழக்கம் போல் இன்ட்ரோ மட்டும் போட்டு வந்துடுவோம். ஓகே கைஸ், நம்ம இப்போ பில்பசார் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக அது வெனசார் அண்ட் இன்னொரு ஃபார்ம் இருக்குது, அது பேர் எனக்கு வாயில் வராது, அதனால் அதை விட்டுருங்க. ஓகே, நம்ம ஸ்டார்டிங்கில் அதோடய பர்க்ஸை பார்த்துலாம். என்னென்ன பர்க்ஸ் வைக்கணுன்றது நான் ஒரு ஃபோட்டோ மாதிரி காட்டுறேன், அது நீங்கள் வச்சு உங்கள் இஷ்டம் நீங்கள் இதை வச்சுக்கலாம், இல்லைனா உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதை நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபைட் ஆரம்பிச்சிடும். ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு பில்பசாராக தான் தருவாங்க, அது ஸ்கின் போட்டதில் சட்டை போட்டிருக்கு. உங்களுக்கு வேணுன்னா ஸ்கின்ஸ் அதெல்லாம் இருக்கும், நீங்கள் அது ஆர்பி போட்டு வாங்கிக்கலாம், இல்லைனா நார்மலாகவே காயின்ஸ் வச்சு கூட வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடுக்க வந்து சீடு பாம்பு, அப்புறம் ரேசர் லிப்பு. ரேசர் லிப்பு தெரியும், நிறைய வாட்டி ஆஷே யூஸ் பண்ணியிருப்பார் பில்பசார் வச்சு. ரேசர் லிப்பு எல்லாத்தையும் கட்டு பண்ணுறோம் சீக்கிரமாகவே. அண்டு இந்த ரெண்டு அட்டாக் தான் பேசிக் அட்டாக்னு சொல்லிக்கலாம், பட் இது ரெண்டு வச்சு தான் நம்ம லெவலை பார்க்கணும். நம்ம வேர்ல்டு பாக்கிமான் அடித்து கொஞ்சம் லெவலை பார்க்குற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இதோட அடிக்க போயிட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம், ஏன்னா அடிக்க முடியாது. சில பாக்கிமான் அடிச்சிடலாம், பட்டு இந்த பிகாச்சு இந்த மாதிரி கொஞ்சம் பவர்ஃபுல்லான பாக்கிமான்ஸ்லாம் அடிக்க முடியாது. மேட்ச் அப்ஸ் இந்த மாதிரிலாம் ஈஸியாக அடிச்சிடும். ரேஜ்லேருந்தே இந்தந்த பாக்கிமான்ஸ் அடிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் லெவலப் ஆகிட்டு. ஓகே, நான் சொன்ன மாதிரி பில்பசார் ரொம்ப ஸ்லோ, பட் நம்ம பில்பசார் யூஸ் பண்ணும்போது என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, நம்ம ரேஜ்லேருந்தே அட்டாக் பண்ணோம்னா அனிமல்ஸுக்கு வேறு லெவலில், சாரி அனிமல்ஸுன்ட்டு சாரி பொக்கிமான்ஸுக்கு வேறு லெவலில் டேமேஜ் வரும். இந்த டேமேஜ் வரும்போது நம்ம லாங்கிலிருந்தே அட்டாக் பண்ணணும். இப்போ நான் பீக்காச்சு எங்கே இருக்குது, நான் எங்கேருந்து டேமேஜ் அட்டாக் பண்ணுற பார்த்தீங்களா, என்ன டேமேஜ் வருதோ அதுதான் பில்பசாரோட ஒரு இது. பீக்காச்சும் அப்படி தான், பட் பீக்காச்சு கிட்ட போனால் கூட ஈஸியாக ஸ்கிப் ஆகிடும், ஏன்னா அது கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். இது பில்பசார் கொஞ்சம் ஸ்லோ, ஏன்னா அது வெயிட்டாக இருக்குல்ல, அதனால ஸ்லோவாக இருக்கும் அவ்வளோதான். அதனால் நீங்கள் பில்பசார் யூஸ் பண்ணும்போது லாங்கிலேருந்தே அடிக்க பாருங்கள், கிட்ட போய் அடிக்கவே ட்ரை பண்ணாதீங்க, அவ்வளோதான். ஓகேங்களா, அது உங்களுக்கு நல்லது, ஒரு அட்வைஸ் மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கிகாட்ரின்னு அப்புறம் ஸ்லெட் பாம்னு ரெண்டு இருக்குது. இதில் நம்ம ஸ்லெட் பாம் சூஸ் பண்ணிப்போம், ஏன்னா இது ஸ்டார்டிங்கில் இருக்கிற என்னோடய ஃபேவரெட் இல்லாதவும் என்னோடய ஃபேவரெட்னு நான் சொல்கிறேன். ரெண்டு இருக்குது, இது கூட எனக்கு ஓரளவுக்கு பிடிக்கும், பட்டு உங்களுக்கு என்ன ஃபேவரெட்னு நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். என்னோடய ஃபேவரெட் நான் சொல்கிறேன், உங்களோட ஃபேவரெட்டை நீங்கள் சொல்லிக்கோங்க, அவ்வளோதான். டேமேஜ் பெருசாக உடலில் பார்த்தீங்கன்னா தெரியும், அது ஒரு பாம் மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா அது மாட்டு ஸ்லோவாக ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் லேசர் லிப், இது ரெண்டும் காம்பினேஷன் அட்டாக் மாதிரி பண்ணலாம். நார்மலான மூவ் மட்டும் பார்த்துக்கோம், பெட்டல் டான்ஸு அடுத்தது பார்ப்போம். பெட்டல் டான்ஸு அப்புறம் சோலார் பீமு. சோலார் பீமும் விதத்தில் பவர்ஃபுல் தான், ஆனால் நீங்கள் அதை கரெக்டாக போட்டால் தான் அடி வேணும், இல்லாட்டினா அது இழுத்து அடிக்கிறதுக்குள்ளேயே இதுகளுக்கு எஸ்கேப் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ஸ்பீடான பக்கம்னா ஈஸியாக எஸ்கேப் ஆகிடும். அதனால் சோலார் பாம் யூஸ் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள், அதுதான் நல்லது. அங்கே பாருங்கள், நான் யூஸ் பண்ணுறேன் பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சுன்னா டேமேஜ் அதிகம். அதே நீங்கள் கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா, இப்போ நீங்கள் அடிக்கிறீங்கன்னா அது நவுந்துடுச்சுன்னா அது அவ்வளோதான், ஏன்னா அது ஸ்ட்ரைட்டாக மட்டும்தான் அடிக்காது, அந்த டைமில் இது திருப்பிட்டுலாம் இருக்க முடியாது. அந்த ஸ்ட்ரைட்டாக இப்போ அடிக்கிறதுனா ஸ்ட்ரைட்டாக அடிக்கணும், அவ்வளோதான். இதுதான் ரெண்டாவது ஃபார்ம். அந்த ஒரு ரோஸ் அப்பு மட்டும் முளைச்சிருக்கா, அடுத்தது அப்படியே பெரிய ரோசா பூவாகும், அதுதான் மூணாவது ஃபார்ம். அது யூனிட் யூனிட் வந்தால் தான் அந்த மாதிரி ஃபார்ம் இருக்கும். இப்போ இதிலே நான் ரெண்டாவது அதோட என்னோடய ஃபேவரட்டுன்னு ரெண்டாவது சூஸ் நான் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம எடுக்க போகிறோமோ வந்து எப்படின்னா எழுத்து உரியும், அதுதான் இப்போதைக்கு எடுக்க அந்த கிகா ட்ரெயின் அப்படின்னு இருக்குல்ல, அது அதுதான் எழுத்து உரியம். சிக்கா சிக்கானே வருது எனக்கு, ஆர்க்கு நிலையா. ஓகே, அது நம்ம எடுத்துட்டோம்னா அது எழுத்து உரியும், அது பெருசாக டேமேஜ் இருக்காது, பட் எழுத்து உரியும். அது அப்புறம் பெட்டல் டான்ஸ், இது ரெண்டுமே ஒரே நேரத்தில் கூட போட முடியும் காம்பினேஷன் மூவாக. அதுக்கப்புறம் இன்னும் நீங்கள் உங்கள் இஷ்டம் கைஸ், நீங்கள் எது வேணால் காம்பினேஷன் மூவாக யூஸ் பண்ணலாம். ஆனால் என்னோட சஜஷன் வந்து பெட்டல் டான்ஸ். இப்போ எனக்கு பெட்டல் டான்ஸு வந்துடுச்சு, நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓகே, நான் இப்போ பெட்டல் டான்ஸ் தான் சூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, இந்த பெட்டல் டான்ஸ் சூஸ் பண்ணும்போது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னா, இப்போ நம்ம அந்த பெட்டல் டான்ஸை போட்டோன்னா நம்ம அதை வச்சு அடிக்கலாம். அந்த அது ஒரு மாட்டினி எழுத்து இறங்கிக்கிட்டே இருக்கும், அதே டைமில் நம்ம அடிக்க முடியும். இதுதான் இந்த பெட்டல் டான்ஸோட இது. இது நீங்கள் குக்கி மெட்டல்லாம் போனீங்கன்னா வேறு லெவலில் இருக்கு, இது மாட்டு போட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்படியே பாருங்க, எழுத்து உரிகிறேன், அடிக்கிறேன், இது பண்ணுறேன். அதுக்கப்புறம் யுனைட்டு, நான் லாஸ்ட்டாக யுனைட்டு அவனும் பவர்ஃபுல்லானு தெரியாது கேஸ் எனக்கு, ஒரு ரெண்டு பாம் மாதிரி போகும் அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. எனக்கு யுனைட்டில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஐ திங்க் எனக்கு பெட்டல் டான்ஸ் தான் சூப்பராக இருக்கும், யுனைட் போட்டிங்கன்னா கொஞ்சம் வேகமாக இருக்கும், அவ்வளோதான். வாங்க, அவருக்கு பெட்டல் டான்ஸ் போட்டு நான் வாட்டி இஷ்டத்துக்கு அடிச்சுட்டுருவேன். டேமேஜ் எக்கச்சக்கமும் பெட்டல் டான்ஸ் போட்டு நீங்கள் அதை அடிச்சுக்கிட்டே இருந்தீங்க, பெட்டல் டான்ஸ் போட்டு அடிக்கலாம். வேறு ஏதாவது ஒரு காம்பினேஷன் மூவி வச்சுருந்தா கூட அதை கூட பெட்டல் டான்ஸோடு சேர்த்து போடலாம். இப்போ பெட்டல் டான்ஸ் போட்டு யூனிட்டு கூட போடலாம், அந்த மாதிரி
உங்கள் இஷ்டம், நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் அந்த இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த பெடல் டான்ஸு. இப்போ சொந்தா இப்போ நான் போட்டு கட்டுறேன் யூனிட். அவ்வளோ இவ்வளோதாங்க யூனிட் புல்பஜார். இதை பெருசாலும் புல்பஜாரோட யூனிட் எனக்கு பெருசாக தெரியாது, பட் பெடல் டான்ஸ் தான் என்னோடய ஃபேவரெட்டு. உங்களோட ஃபேவரெட் வந்து நீங்கள் மறக்காமல் சொல்கிறீங்க. ஓகே, புல்பஜார் பற்றி ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. அண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஆர்க் வீடியோ ஏதாச்சும் ஒன்று போடுறேன், இல்லைனா பப்ஜி கூட போடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.